ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்தா விஜய் ப்ரோ, தெரியுதா? இவர் தான் என் கூட ரைடு வராரு. பார்த்தீங்களா, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர், இன்றைக்கி தான் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்க போகிறாரு இந்த ரைட்டில். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரைடு இவர் கூட பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ண போவாங்க. அவர் எடுத்துக்கிட்டு போய் நான் வந்து அப்பாச்சி 200. ஸோ அப்பாச்சி 200 வந்து லாங் ரைடு போகிறீங்களா? இதெல்லாம் லாங்கெலாம் கரெக்டாக செட் ஆகுதான்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அதுக்கான பதில் வந்து என்னன்னு சொன்னால் வேறு லெவல் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து என்னோடய மைக்கில் வந்து சின்ன ரெக்கார்ட் பண்ண எல்லாமே வந்து டெலிட் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எக்ஸ்டர்னலாக மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8:50 கிளம்பியிருக்கோம். ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீச் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. அப்புறம் மதுரையிலேருந்து நம்ம காலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்லேருந்து அப்புறம் வந்து வால்பாறை, இது பொள்ளாச்சி, பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை, இப்படி தான் போகிறோம். பழனி ரூட்டு தான். ஸோ ஓகே, இப்போ நான் வால்பாறை போகிற வந்து நாங்கள் வந்து போனது நல்லாவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்களை நிறைய பார்த்தோம். ஸோ போகிற வழியில் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்க்கணும். என்ன இடம்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை போகிற வழியில், அதாவது மதுரையில் மதுரை திண்டுக்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மாவூர் டேம், ஒரு டேம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் ஃபால்ஸ். வின்னர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, ஆத்துப்பாறை அப்படின்னு சொல்லுறதோ சொல்கிறாங்க, ஆத்துப்பாறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து என்னன்னு சரியாக தெரியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் படம் வடிகள் சிரிச்சிட்டு இருந்தால, ஸோ அந்த மாதிரி ஒரு சீனரிஸ் வீடியோ அந்த ஃபோன்னு சொல்ல ஷூட்டிங் ஏரியான்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வால்பாறை போனோம். ஸோ அந்த ஃபுல் வீடியோ ஒன் எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்க போது. ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வால்பாறையில் என்னென்ன செக் போஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ பாஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வால்பாறையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக போய் பார்த்துட்டு சர்வே பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கும். இது ஒரு எங்கள் வால்பாறை போனப்புறம் அடுத்து எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத அந்தந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரைட் ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். ஸோ ரொம்ப ஜாலி ஜானியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளோட மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனலில் ட்ராவல் வீடியோவும் பலம் வரும். நம்ம அடுத்தடுத்த ரைட் போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து மதுரையிலேருந்து கிளம்பியிருக்கோம், மதுரை வந்திருந்தோம். ஸோ மதுரையிலேருந்து இப்போ கிளம்பியிருக்கேன். ஸோ வேறு தண்ணி வேறு அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. மதுரையிலேருந்து கிளம்பி இன்னும் எங்களுக்கு வந்து திண்டுக்கலுக்கு வந்து கரெக்டாக 64 கிலோமீட்டர் இருக்குது. மேப்பில் வந்து கூகுளோட அந்த பொண்ணு தான் பேசுகிறான். ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா 62 கிலோமீட்டர் இப்போ இருக்குது நீங்கள் திண்டுக்கல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதனால் 62 கிலோமீட்டர் போய்க்குவோம் ஃபஸ்ட்டு. ஐயோ, 62 கிலோமீட்டர் போகணும். ஸோ 62 கிலோமீட்டர் போனால் தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இதில் வேறு என்னென்னா இப்போ சாரல் மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த மழை டைம் வந்து மழை பெய்யாமல் இல்லாமல் பாதி சாரல் மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நல்ல விஷயம்தான், ஏன்னா வந்து நல்லவேளை பெரிய மழையாக பெய்யலையே. ஏன்னா இந்த மாதிரி சாரல்லாம் வந்து என்னோடய ஜாக்கெட் தாங்கிடும். ஸோ நோ ப்ராப்ளம், எந்த இதுவும் கிடையாது. சூப்பர், இந்த மாதிரி சேரப் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒவ்வொரு ரைடருக்கும் ஒரு சேரப் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து அவங்க ரைட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சாரல் விடுறதுனால லென்ஸில் சில டைம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நல்லா ஒரு இது பார்க்கலாம் நினைக்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மூடு பணியாகவே இருந்துச்சு. ஸோ மூடு பணியாக இருக்கும்போது வந்து நான் நினச்சேன் அது தூரத்தில் பார்த்தா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஒரு வேற மாதிரி நினச்சோம். பட் ஆனால் அதை தொடர தொடர பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல மழையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு தூரல் இந்த சாரல் விழுந்துருவாங்களே அந்த பனி விழுந்த மாதிரி, அந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை.
மேக்ஸிமம் ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ரைட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பல்சர் 150ல. ப்ரோ இங்க பாருங்க விஜய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, பெஸ்ட் ஆஃப் லக், ரைட் ஷேப். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்கதா சொன்னாங்க. ஸோ அந்த டேமுக்கு தான் வந்து நானும் இப்போ விஜய் ப்ரோவும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். கரெக்டாக மதுரையை தாண்டி, ஆமாம் அப்படி தான் இருக்குது. கன்னியாகுமரியில் அந்த சைடில் ஒரு பீச்சுக்கு போகும் தெரியுமா, அந்த ரோடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது மதுரையை தாண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கிரிட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது என்ன டேம் ப்ரோ? மாவூர் டேம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ மாவூர் டேம் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னுங்கிறத பார்த்துட்டு வருவோம். ஏன்னா போகிறதான் போகிறோம், பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தானே, போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் போயிருக்கு. சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல், தயவுசெய்து சொல்கிறேன், சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல் எந்த ரைடும் வந்து பண்ணாதீங்க. ஆனால் இங்கே ஒரு ஆல் இண்டியா ரைடே ஒருத்தர் வந்து கியர் அதெல்லாம் கியர்ஸ் கிடையாது, பட் ஆனால் அவரோட தன்னம்பிக்கையை பாராட்டணும். நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி இந்தியாவை முடிச்சிட்டாரு. இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு, ஆல் இண்டியா டூர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கிற ஒரு பல்சர் 150 பைக் வச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவரெலாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஆல் இண்டியா டூரு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 150cc பைக்கில் ரொம்ப கம்மி ஸ்பீடு தான், ஏன்னா வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடும் போக முடியாது அந்த பைக்கில். ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 அந்த ரேஞ்சில் தான் போகிறாங்க. எத்தனை நாள் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் இது பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செம்ம அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆல் இண்டியா டூருக்கு ஒரு பைக் ரைடர் செம்ம அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவரோட என்கரேஜ் பண்ணோம் நாங்கள் அவரை. ஸோ கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் ப்ரோ. நாங்க ஒரு எதிர்பார்க்காத ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். அது என்ன ப்ரோ? இன்னும் சூப்பரா இருக்குண்ணே.